Good morning students. In this video, we will talk about the Vaguthal Murayala Kandapikirada Pathi Pakaporo. Good morning students. In this video, we Vaguthal Murayil Varkamulam Kandapikaporo. அதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த நம்பர் அதாவது வர்க்க நயன்கள் சில இது தெரிஞ்சிருக்கணும் அதாவது 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 இதே மாதிரி 12 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க நல்லா மனப்பாடமா வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால இந்த கணக்குகளை ஈஸியா செய்ய முடியும் இப்போ 36 36 அப்படினு கொடுத்திருந்தாங்க அப்படினா உடனே நீங்க 6 அப்படிங்கற நம்பர் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் 100 அப்படினு கொடுத்தாங்கனா 10 அப்படினு எழுத தெரியணும் இந்த மாதிரி நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்க புக்ல நான் எடுத்துக்காட்டு 3.21 எழுதியிருக்கேன் 64 x power 4 minus 16 x cube plus 17 x square minus 2x plus 1 இப்போ இதில இந்த x power 4 x power 3 இதெல்லாம் விட்டுட்டு நம்பரை மட்டும் நம்ம தனியா எடுத்து எழுதிக்கலாம் ஓகே நம்பரை மட்டும் நம்ம தனியா எடுத்து இந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ 64 அப்படினு பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா 8 அப்படினு ஞாபகம் வரணும் இப்போ அந்த 8 மூணு இடத்துல நம்ம எழுதணும் பாருங்க 1 2 3 மூணு இடத்துல நான் 8 அப்படினு எழுதி இருக்கேன் இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த 2 8 இங்க எழுதி இருக்கோம் இல்லையா இது ரெண்டையும் பெருக்கி உள்ள போடணும் உள்ள போடும்போது பெருக்கி போடணும் வெளிய போடும்போது கூட்டி போடணும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ 8 8 64 போட்டாச்சு போட்டுட்டு நல்ல கொஞ்சம் நீளமான கோட போட்டுக்கோங்க அடுத்த ரெண்டு நம்பரை நம்ம கீழே இறக்கணும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல இது பிளஸ் 64 அதனால மைனஸ்னா அடையாளம் மாத்திரணும் ஏன்னா நம்ம கழிக்க போறோம் அப்ப 64 64 கேன்சல் ஆயிரும் அடுத்த ரெண்டு நம்பரை மட்டும் நம்ம கீழ இறக்கிக்கலாம் மைனஸ் 16 பிளஸ் 17 ரெண்டாவது நம்பர்ல மைனஸ் இருந்துச்சுனா கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல மைனஸ் போட்டுருங்க இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ உள்ள பெருக்கி போட்டோம் 8 8 64 வெளியில கூட்டி போடணும் 8 8 எத்தனை 16 இப்ப எழுதினோனையும் இங்க இருக்க முதல் நம்பரையும் இங்க இருக்க முதல் நம்பரையும் பார்க்கணும் 16 எதால பெருக்கினா 16 வரும் 1ஆல பெருக்கினா தான் வரும் இப்போ இங்கே மைனஸ் 16 இருக்கிறதுனால நம்ம மைனஸ் 1 போடணும் அந்த மைனஸ் 1 மூணு இடத்துல போடணும் பாருங்கள் இங்கே ஏற்கனவே மைனஸ் போட்டோம் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மூணு இடத்துல நம்ம மைனஸ் 1 போட்டாச்சு இப்போது இதே மாதிரி தான் உள்ள பெருக்கி எழுதணும் வெளியில் கூட்டி எழுதணும் இப்போ உள்ள வந்து எதை பெருக்கணும் அப்படின்னா இந்த 1 வச்சு இந்த 16 பெருக்கணும் இந்த 1 பெருக்கணும் அப்போது 1 16 மைனஸ் 16 4 1னா 1 மைனஸும் மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் 1னா மாறிடும் இப்போ நம்ம அடையாளம் மாற்றி கழிச்சிடலாம் இப்போ மைனஸாக இருக்கிறனால ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறோம் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸாக மாற்றிக்கிறோம் அப்போ இது கேன்சல் ஆயிரும் இப்போ 17ல 1 போச்சுன்னா எத்தனை வரும் 16 இப்போ அடுத்த ரெண்டு நம்பரை நம்ம இறக்கலாம் மைனஸ் 2 ப்ளஸ் 1 இப்போ இங்கே உள்ள பெருக்கி போட்டோமா வெளியில் கூட்டி போடணும் இந்த 16 அப்படியே போட்டுக்கணும் மைனஸ் 1னையும் மைனஸ் 1னையும் கூட்டினா மைனஸ் 2 இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் இங்கே இருக்க மொதல் நம்பரையும் இங்கே இருக்க மொதல் நம்பரையும் பாருங்கள் 16 எதால் பெருக்கினா 16 வரும் 1ஆல பெருக்கினா தான் வரும் இங்கே மைனஸ் இல்லை இங்கே மைனஸ் இல்லை ஸோ ப்ளஸ் 1 அந்த ப்ளஸ் 1 நம்ம மூணு இடத்துல போடணும் இப்போ போட்டாச்சு இப்போது உள்ள பெருக்கி எழுதணும் இந்த 1 வச்சு பெருக்குங்க 1 16 16 -2 1 அதே மாதிரி அடையாளம் மாற்றிடலாம் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இப்போ பாருங்கள் 16ல 16 கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் 2 -2 கேன்சல் ஆயிரும் 1 1 கேன்சல் ஆயிரும் அப்போ எல்லாமே போயிட்டு ஆன்சர் 0 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா மேலே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா இதுதான் நமக்கு தேவையான வர்க்க மூலம் அதை எப்படி எழுதணும்னா 8 x² - 1x + 1 எழுதணும் ஆன்சரில் எழுதும்போது நம்ம வந்து x² x அப்புறம் மாறிலி உறுப்பு இந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருக்கணும் இப்போ 1x அப்படிங்கிறது நம்ம வந்து வெறும் x-னே போட்டுக்கலாம் 8x² - x + 1 ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மட்டு சிம்பிள் அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு கோடு போட்டிருக்கணும் வர்க்கமூலம் எது கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி தான் எழுதணும் புரிஞ்சுதா நீங்கள் மறுபடியும் வீடியோவை முதல்லேருந்து இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம பயிற்சியில் 3.8 ஒரு 4 கணக்கு இருக்குது 3.8 ஒன்றாம் கணக்கில் 4 கணக்கு இருக்குது அதில் 4ஆம் கணக்கு மட்டும் நான் இந்த பக்கத்தில் செஞ்சு காட்டியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க மிச்சம் 3 கணக்கு நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான் இதே மெத்தட் தான் இப்போ பாருங்கள் அந்த 4ஆம் கணக்கு முதல்ல 121 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு
அப்போ 121 எதோட வர்க்கம் அப்படின்னு பார்த்தா 11 வர்க்கம். அந்த 11 நம்ம 3 இடத்துல போட்டிருக்கோம். நீங்கள் அதே மெத்தட் போன கணக்கு செஞ்ச மாதிரியே இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஆன்சரை எடுத்து எழுதும்போது மறக்காமல் ரெண்டு பக்கமும் கோடு போட்டு எழுதிடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது ஒருவேளை இப்போ பாருங்கள், அந்த கணக்கில் வெறும் 16 தான் வந்துச்சு, அதனால் ஈஸியாக போட்டோம். இப்போ இந்த இடத்துல 198 இருக்குது, இங்கே 198 இருக்குது, இங்கே 22 இருக்குது. அப்போது எத்தனை தடவை நம்மளை பெருக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சைடு நான் போய் அடித்து கொடுத்து காட்டியிருக்கேன். 198 22 அடித்து கொடுத்துருங்க. அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 9 ஆன்சர் கிடைக்கும். அந்த 9 தான் நம்ம இங்கே போடணும். இங்கே மைனஸ் இருந்தால் கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 264 கிடச்சிருக்கு, இங்கே 22 இருக்குது. அப்போ 264 22 வகுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -12 நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ஆன்சரை எடுத்து எழுதும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ், இங்கே வந்து மாறிலி உறுப்பு, இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. இதே மாடலில் தான் அந்த 1 கணக்கில் இருக்க மிச்சம் 3 கணக்கும் நீங்கள் செஞ்சு டீச்சருக்கு அனுப்பிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.